வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிபாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்கள் பார்வைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பார்த்துங்க, வில்வ பூவு வெட்டி வேர், வெட்டி வேறு சுக்கு திப்பிலி, சுக்கு திப்பிலி வெட்டி வேறு வில்வ பூவு, இதை எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறணும். பெரிய ஆள்னா எவ்வளவு, சின்ன ஆள்னா எவ்வளவுன்னு தேவையான அளவுக்கு எடுத்து அத்தனையும் இடித்து குடிநீராக போட்டு அதை காய்ச்சி வச்சுக்கிட்டால், வகுத்தோட்டம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு இதை கஷாயமாக கொடுத்தா உடனே நின்றுவிடும். வகுத்தோட்டம் போகிறவர்களுக்கு இது கொடுத்தா நின்றுவிடும். குழந்தைகள்லாம் பீச்சு பீச்சு அடிக்கும், பிசு பிசு பிசுன்னு அடிக்கும் அது வாடு குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இதை சும்மா ஒரு கிளாச்சை கொடுத்தா கப்புன்னு நின்று போகலாம் கொடுக்கக்கூடாது. குழந்தையாக இருந்தால் கொஞ்சமாக கொடுக்கணும். நீங்கள் பெரிய ஆள்னா ரெண்டு பேரிச்சம்பழம், குழந்தைனா ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்கணும். நீங்கள் பத்து கிலோ சமைப்பங்க, குழந்தை பத்து கிலோ சமைக்குமா? சமைக்காது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். பார்த்துக்கோங்க, மிக மிக இதானது, பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பயன்படுத்துங்க, மிக மிக நல்லது. இது எதிர்பார்க்காத மாற்றத்தை கொடுக்கும். பார்த்துக்கோங்க, வாழ்க்கையில் நம்ம எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்லும், இருக்கும் கொஞ்ச காலத்தில் நாலு பேருக்கு இந்த மாதிரி நல்ல தகவல்களை சொல்லுவோம். எத்தனையோ பேரெல்லாம் என்னென்னமோலாம் கேள்வி கேட்பாங்க, நாங்கள் அதெல்லாம் சலிச்சுக்கருவோம். நாங்கள் ஒரு நூறு பேரில் ஒரு ஆள் அப்படித்தான் இருக்கும், அதில் 99 பேருக்காக வேண்டி நம்ம வாழணும், அதுதான் நல்லது. அதனால் இது ஒரு பயனுள்ள தகவல். என்னுடைய ஃபோன் நம்பர் 3942 17 7 8 9, இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பார்த்துக்கோங்க, கர்ப்பப்பையில் சூதா கட்டி இருக்குது, நீர் கட்டி இருக்குது, மாறு வலி இருக்குது, தலை குளிக்கிட்ட இதில் வயிறு வலி இருக்குது. இந்த மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்கிட்ட வாங்குற மருந்து ஃப்ரீ. பார்த்துங்க, அது மாதிரி கஞ்சாங்கோரை என்று சொல்வார்கள், இது தான் பார்த்துக்கோங்க கஞ்சாங்கோரை. இது கஞ்சாங்கோரைன்னு நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். அது ஏதோ கோரை புல், கோரை செடி என்று நினைப்போம். கஞ்சாங்கோரைங்கிறது இது தான், இந்த செடி தான். இதை நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, கருப்பரை செடின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆள் நாய் துளசின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கஞ்சாங்கோரை என்ற பெயர். அதுவும் நல்ல மனம் இருக்கும். இப்படி மோந்து பார்க்க பார்க்க நமக்கு தலையில் எல்லாம் மூளையே நல்லா அப்படியே அந்த வாடையெல்லாம் போய் இது பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நல்ல வாடை அது, அப்பேற்பட்டது. பாருங்கள், நம்ம அடுத்த எபிசோடு போகலாம், வாருங்கள். வணக்கம்.